पसंदीदा।
திரும்புடா ராவுல தவிர குதிக்க போறியா
சார் அது வந்து சார் ஏ வந்து அங்க வந்து சொல்லுடா சார் சார் அடிச்சுடா போடுறா சார் ஏ சைக்கிள் சைக்கிளா தூக்குடா அடிக்கடி சார் அடிச்சுடு சைக்கிள் ஏடு மத்த அடிக்கடி இப்படி போடா இப்படி போ போற அடிச்சு காலையில எந்திரச்சா இந்த உழைக்கும் தரங்கள் பத்திரிக்கையால பெரிய தொல்லையா போச்சு கண்ணா பின்னான்னு எழுதுறான் 30 லட்சம் ஊழல் பொதுநல நிதி என்ற பெயரில் மோசடி அமைச்சர் அன்பரசன் தில்லுமுள்ளு அன்பரசன் அமைச்சராவதற்கு முன்பு சைக்கிள் கடை வைத்திருந்தார் நான் எந்த கடை வச்சிருந்தா இவனுக்கு என்னையா இப்போது அவருடைய நிலை என்ன மூணு பங்களாவுக்கு அதிபதி வினாமி பெயரில் பல தொழிற்சாலைகள் தோட்டங்கள் அவருக்கு கிடைக்கும் ஊதியத்தில் இவையெல்லாம் எப்படி சாத்தியம் பொறாம பொறாம உழைச்சி முன்னுக்கு வந்தையா உங்க உழைப்பு என்ன சாதாரண உழைப்பா பம்படிச்சே முன்னுக்கு வந்திருக்கீங்க பொதுநல நிதி என்ற பெயரில் அவர் வசூலித்த 60 லட்சத்தில் 30 லட்சம் அஞ்சாம் பக்கம் பார்க்கவாங்கடா அவர் சொந்த நிதிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டதா இதற்கெல்லாம் அமைச்சர் பதில் சொல்வாரா ஏயா இவனுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு அமைச்சர் ஆக்கியிருக்காங்களா உடனடியாக இந்த ஊழல் விஷயம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் ஏயா பயப்படுற இல்லீங்க முதலமைச்சருக்கு தெரிஞ்சதுன்னா உங்க பதவி போயிரும் இந்த பங்களா போயிரும் நாம மறுபடியும் சைக்கிள் கடை தான் தம்படிக்க வேண்டியதா இப்பெல்லாம் முத மாதிரி சைக்கிள்ல காத்தே அடிக்க முடியலீங்க சந்திரசேகரன் எச்சரிக்கை விடுகிறார் யார் யாருக்கு எச்சரிக்கை விடுறது சந்திரசேகரன் எனக்கு எச்சரிக்கை விடுறாயா இத பாருங்க இத நீங்க சும்மா வரக்கூடாது ஹலோ நான் தான் அமைச்சர் அன்பரசன் பேசுறேன் நான் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகர் பேசுறேன் ஏன் நாங்க மட்டும் உழைக்கலையா ஏப்பா எப்படி கீரை கீரையெல்லாம் ரொம்ப விலையாறி போச்சுங்க முளைக்கிற கையிலேயே பிடிக்க முடியாது எப்படி இருக்கிறேன்னு கேட்டேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கச்சா முச்சான்னு எழுதுவேன் உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் பத்திரிகை எடுத்துக்கிட்டு இருக்கேன் உண்மை நீ சொல்லிதான் தெரியணுமா உண்மை தெரியாம தான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா தாவுன்ற முடிவோட வண்டியா பட்டணத்துல உன்ன மாதிரி ரவுடிங் எல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா கிராமத்தை விட்டு புறப்படும் போதே ஒரு பேனா கத்தி எடுத்து பாக்கெட்ல போட்டு புறப்பட்டேன் நீங்க தெரிஞ்சீங்களா இது துப்பாக்கி காலம் பேனா கத்திய வச்ச பயமுறுத்துற நீ நினைக்கிற மாதிரி இந்த பேனா கத்தி சாதாரணமானதில்ல ஒரு நாட்டுடைய தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது இதுல நான் இங்கு ஊத்தி எழுதுறது இல்ல என் ரத்தத்தையே ஊத்தி எழுதிட்டு இருக்கேன் ஜாக்கிரதை முடிவா என்னதான் சொல்ற நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க நான் பாராட்டுறேன் ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க நான் வாழ்த்துறேன் ஆனா மக்களை ஏமாத்துற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா அதை எழுதுறதுக்கு எப்பவும் தயங்க மாட்டேன் பணம் வச்சுறீங்களா வெரி குட் சார் பின் என்ன அந்த மினிஸ்டர் நம்மளை எல்லாம் மிரட்டி பாக்குறான் அவன் இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் சார் ஒரு கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ணிருக்கா ஏ கலெக்டர் பொண்ணு பாஸ் பண்ண கூடாதா அது இல்ல சார் பரீட்சைக்கு போகல ஆனா பாஸ் பண்ணிருக்கா யூனிவர்சிட்டி லெவல்ல பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு சார் ரியலி ஹாட் நியூஸ் சூடான செய்தி கொண்டாந்து இருக்கீங்க குட் வெரி குட் பரீட்சைக்கு போகாமலே பொண்ணு பார்த்தா சூடு படு சூடு கம்போஸ் பண்ணும்போது எழுத்தெல்லாம் கொதிக்கும் பிரிண்டிங் கொடுத்தா மெஷினே கொதிக்கும் படிக்கும் போது அவனுக்கு ரத்தமே கொதிக்கும் மிஸ்டர் சின்னமலாய் லிட்டில் மவுண்டன் ரொம்ப முக்கியமான நியூஸ் இமீடியட்டா கம்போஸ் பண்ணி வை உங்களுக்கு என்ன வேலையா இங்க நான் சீஃபா நீ சீஃபா நீயே சொல்லு நான் சொல்றியா நான் நல்லா படிச்சுட்டு டெக்னிக்கலா இங்க கம்போஸ்டரா வந்தவன் நீ சும்மா எழுத்தெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா வந்தவன் உனக்கு ஏறுமாட்டுக்கு ஜாஸ்தி வித்தியாசம் இல்ல கம்போசிட் ஐசே இப்ப புரிஞ்சுதா நான் தான் சீஃப் சொல்லு நான் தான் சீஃப் நீ தான் சீஃப் போயா தேவி பிரமா தேவி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உன் பக்தன் வந்திருக்கிறேன் பக்தனா ஐயோ உன்னிடம் இந்த கோப பார்வையா எதிர்பார்த்தேன் ஒருவித காந்த பார்வை ஒரு காதல் பார்வை அல்லவா எனக்கு தேவை ரமு என் இடுப்பில் நான் என்ன வைத்திருக்கிறேன் தெரியுமா உன்னை வைத்திருக்கிறேன் இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல இப்படியா கம்பஸ் பண்றது என்ன தப்பு பெரிய இல்ல போற இடத்துல சின்ன இல்ல போட்டு எல்லாரையும் கொண்டு இருக்கீங்களா எல்லாரும் தான் சாப்பிட்டு ஜனத்தரை குறையும் மக்களை கொள்வீங்களா முதல்ல உங்களை கொண்டுடுவாங்க இதுதான் அவசர வேலையா இப்படிதான் அச்சு கோக்குறதா என்ன பண்றது தேவி உன் மேல இருக்கிற ஒரு காதல்னால எனக்கு கண்ணு மூணு தெரிய மாட்டேங்குது தப்பு தப்பா கோத்துறேன் நானும் தான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன் கரெக்டா கொடுக்கலையா இதுக்கு முன்னாடி பாய் தச்சவன் பழச கலராத சரி புதுசா கலருவோம் நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன் கண்ணு 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 நானும் இந்த பொண்ணை காதலிக்கிறேன் அண்ணமே 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 கிண்ணமே கண்ணமே கண்ணமே ஏ கிண்ணமே 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 அடக்கு பிடுங்கயா 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 உங்க ரெண்டு பேரோட கத்தி கத்தி என் சொந்த தண்ணியை வச்சு ஏறியே கொண்டாரு ஒரு கொசுரு
ஒரு தெய்வம் நேரில் வந்தது அது என்னை பாட வைத்தது ஒரு தெய்வம் நேரில் வந்தது அது என்னை பாட வைத்தது அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம் அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம் ஏழைங்க ரத்தமா சார் எங்க அமைச்சர் எப்படி தப்பா பேசலாமா பேசக்கூடாது தப்புதான் உலகம் தோன்றிய காலமா எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க ஒழிக்க முடிஞ்சதா சொன்னவங்கதான் ஒழிஞ்சாங்களே ஒழிய ஊழல் ஒழிலியப்பா தலைவர என்ன தொண்டரே உங்களை பார்க்க பாருங்க கஸ்டமர்ல வந்திருக்காங்க ஆள்ல குண்ட வச்சிருக்காங்க அதெல்லாம் வாங்கிக்கடா பாத்து பொட்டி திறந்துற போது பிரான்ஸ் இப்ப நான் உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க போறேன் பிளஸ் மருந்து அதுக்கப்புறம் டான்ஸ் சாதாரணமா அனுராதா டான்ஸ் நீங்க நினைப்பீங்க அதுதான் இல்ல ஒரு வித்தியாசமான டான்ஸ் ஏற்பாடு பண்ண போறேன் வணக்கங்க வணக்கம் யார் நீங்க
நாங்க மதிப்புக்குரிய அமைச்சர் அன்பரசன் கிட்ட இருந்து வரோம். நான் அவருடைய பிஏ அறிவுமிகு முடியழக. என்ன வேணும்? ஒண்ணுல்ல, அமைச்சருடைய கெஸ்ட் எல்லாம் பாரில இருந்து வந்திருக்காங்க. அவங்களை நீங்க குஷிப்படுத்தணும். அதுக்காக அமைச்சர் வீட்ல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் பண்ணணும். சாரி, பப்ளிக் ப்ரோகிராமா இருந்தா சொல்லுங்க. நான் ஆடுறேன். தனிப்பட்ட முறையில யார் முன்னாடி நான் ஆடுறது இல்ல. எங்க மந்திரி முன்னாடி ஆடுறதும் கோயில் ஆண்டு முன்னாடி ஆடுறதும் ஒண்ணு. ஆண்டவனுக்கு முன்னாடி ஆடுறதை விட ஆண்டு உண்டிருப்பவருக்கு முன்னாடி ஆடினீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். யோசிச்சு முடிவு பண்ணு. மன்னிச்சிருங்க, ஆடுறது எனக்கு தொழில் தான். ஆனா நீங்க கூப்பிட்ட இடத்துல ஆடுறதுக்கு நான் உன்னை நடத்திக்கிட்ட வந்து உங்கள்கிட்ட எதுக்கு வீண் பேச்சு? இழுத்துட்டு வாங்க. மாமா வசந்தா, நான் யாரு? அமைச்சர். பேரு அன்புக்கே அரசன், அன்பரசன். 2 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சேன். அதுல 1 லட்சம் கள்ள ஓட்டு. ஏன் முன்னாடி ஆட மாட்டேன்னு சொல்றது? 2 லட்சம் வாக்காளர்களை அவமதிக்கிறேன்னு அர்த்தம். இது நியாயமா? ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கலாமா? இது தர்மமா? நீங்க என்ன சொன்னாலும் ஆட மாட்டேன். கோமாதா, என் குலமாதா, வசந்தாவை ஈன்றெடுத்த ஒரே தாயே, சின்ன வயசுல எவ்வளவு அறிவுரை சொல்லிருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, ஆட சொல்லுங்க. அடையா, என்ன சுட்டு பொசுக்கினாலும் நீ நினைக்கிறது நடக்காது. டேய், அந்த மாதம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, சுட்டு பொசுக்குங்கடா. இப்ப ஆடு. ஆடமாட்ட. Thank you.
சாரி நீங்க கீழ விழுந்திர போறீங்களோ நினைச்சி பிடிச்சிட்டேன் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் பிரகு இவங்களே உங்க அம்மாவை நீங்க கூட்டிட்டு போங்க நான் பிரஸ்க்கு போறேன் சரி நாட்ட காப்பாத்திரன் சத்தியம் பண்ணிட்டு மந்திரியாக வேண்டியது இப்போ என்னடா நாட்டுக்கே துரோகம் பண்ண வேண்டியது இந்த போட்டோ முதல்ல வச்சிட்ட காட்டி உங்களை எல்லாம் நோண்டி போறேன் पटा ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் தம்பி ரொம்ப ஆசைப்படுதுமா வா உள்ள போயிட்டு போலாம் வாங்க தேங்க்ஸ் வாங்க வாங்க ப்ளீஸ் ஐயோ வாங்க வாங்க வாங்கங்க வாங்க 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 ப்ளீஸ் கம் अयो अ நானா நான் கையால காபி போட்டு கொண்டு வரேன் 1 செகண்ட் ப்ளீஸ் मैडम नल्ला இருக்குங்களா சக்கரை தம்பி வீட ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா வச்சிருக்கீங்களே எத்தனை ரூம் இருக்கு உள்ள வந்து பாருங்களே வாங்க இதான் ரூம் என் பெட் ரூம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆ வசந்த ராகம்னா எனக்கு பிடிக்கும். அப்போ நல்ல பாட்டு பாடுவேன்னு சொல்ல. ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. பரவாயில்லை தம்பி ஒரு பாட்டு பாட. நான் பாடுன கழுத கத்தற மாதிரி இருக்கும். அப்புறம் இவங்க எந்திரச்சு ஓடிப் போடுவாங்க. நாங்க யாரும் ஓட மாட்டோம். நீ தைரியமாவே பாடலாம். ப்ளீஸ் ஒரு பாட்டு பாட. எதுக்கு நான் கதவு சாத்திட்டே பாடுறேன்?
தெய்வம் நேரில் வந்தது அது என்னை பாட வைத்தது ஒரு தெய்வம் நேரில் வந்தது அது என்னை பாட வைத்தது அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம் அதில் எழுந்த நாதம் இது வசந்த ராகம் நல்லா பாடுற தம்பி பாட்டு எப்படிங்க இருந்தது ராகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்ப பாட்டு நல்லா இல்லைங்களா தம்பி தினமும் காலையில இந்த பாட்டு நீதான் பாடுறதா ஆமாங்க காலையில எந்திரிச்சு என் கடவுள் கிட்ட பாடுற மந்திரமே இதுதான் அப்ப நாங்க வர தம்பி ரொம்ப நன்றி அந்த தம்பி பத்தி என்ன நினைக்கிற அவன் உன் மேல பைத்தியமாவே இருக்கானே என் மேல இல்லம்மா என் நாட்டியத்து மேல டிலே இருந்தா கூட உயிருக்கே ஆபத்தாயிரும் பிளீஸ் கொஞ்ச நேரம் வெளியில இருங்க இவரை ஃபுல்லா செக்அப் என்ன சோசியரே சோசியம் பார்க்க எவ்வளவு ஆர்டினரி 2 ரூபாய் ஸ்பெஷல் 5 ரூபாய் டீலக்ஸ் 10 ரூபாய் சூப்பர் டீலக்ஸ் 15 ரூபாய் இவர லேண்ட் கிட்ட வச்சிருப்பாரா இந்த ஆர்டினரிய பாரு ஆர்டினரி அந்த பணத்தை எடுத்து பெட்டில போடு ஆஹா என்ன அருமையான ரேகை இந்த ரேகருக்கு இதுதான் ஆயில் ரேக் உனக்கு 100 வயசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மத்தியில ஓடுது அது என்ன ரேக தெரியுமா பூமத்தி ரேக அதுதான் தன ரேக உன் மேல 4 பஸ் ஓடும் 4 ஆட்டோ ஓடும் 4 டாக்ஸி ஓடும் என் மேல சைக்கிள் ஓடினாலும் வெடிச்சிருவேன் இதுல பஸ் லாரி எல்லாம் ஓடும்னு சொல்றியா நியாயமா உன் பேர் ஓடும்பா ஏயா இந்த ரேகக்கார மேலதானே லாரி பஸ் ஆட்டோ எல்லாம் ஓடும்னு சொன்னேன் ரேக சொல்லுதே யார்கிட்ட கதை விடுற இது ஓரேகையா ஆமா ஏரேகதான் நீ சொன்ன சோசியம் பொய்யாக கூடாது நீ ரோட்டுக்கு வா உன்னை படுக்க வச்சு 4 லாரி 4 பஸ் 4 ஆட்டோவை ஏற விடுறேன் தம்பி உழப்ப கெடுத்துடாத வந்து இந்த பூத கண்ணாடியில பார்க்க மறந்துட்டேன் இப்ப காட்டு கரெக்டா சொல்றேன் ஆஹா இது என்ன கையா யானை பாத மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு ரேகையும் பூந்தபாளையரோட மாதிரி நீளமா இருக்குது சும்மா நேர்த்தியா யார்த்த கப்சா விடுற ஏயா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போறேன் எனக்கு பொண்டாட்டி அவன் எப்படி பார்த்து சொல்லு பாக்குறேன் ஆஹா இந்த ரேக என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு ஊரெல்லாம் பொண்டாட்டி இருக்குது
கேடா இந்த தேங்காய் பொறுக்கத விட மாட்டியா என்ன பண்றது அஞ்சுல பொறுக்கிறது ஐம்பதுல வளைய மாட்டேங்குது அடே நான் தேங்காய் பொறுக்கிறது எங்க அப்பா பாட்ட காலத்திலேயே நடந்துட்டு இருக்குதா எங்க பாட்ட தேங்காய் பொறுக்கியே ஒரு செக்கு வச்சான் எங்க அப்பா இதுலயே ஒரு பருப்பு கடை வச்சான் ஆமா நீ என்ன செய்ய போற நானும் தேங்காய் எல்லாம் பொறுக்கி பருப்பு எடுக்கலான்னு பாக்குறேன் சரியான பொறுக்கி கொடுங்க ரெண்டு பேரும் பிரஸ்க்கு போங்க நான் பின்னாடி வரேன் சரி சார் ரகு சார் நியூஸ் போடணும் அடிச்சது எந்த இலாக்கா மந்திரி கொடலங்கா இலாக்கா பெரிய இலாக்கா வச்சதே கொடலங்கா இலாக்கா இல்லையா அந்த மாதிரி வேற ஒண்ணா வாய முடிட்டு வா சார் என்ன ரகு வாசலை பார்த்துட்டு இருக்கேன் யாரை எதிர்பார்க்கறேன் யாரையும் போய் சொல்றேன் எனக்கு தெரியாதா யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியோ அவ ஒரு தடவை கூட உன்ன வந்து பாக்கலாம் தானே ரகு காதல்ன்றது எதிரொலி மாதிரி நீ மட்டும் கைதட்டா பத்தாது நீ தட்டுற சத்தம் அவ இதயத்திலே மோதி திரும்பி வரணும் என்னைக்காவது ஒரு நாள் இது நடக்கும் உன்னை தேடி ஒரு நாள் கண்டிப்பா வருவா என்ன ரகு யாருக்காக இவ்வளவு நேரம் வாசலே பாத்துக்கிட்டு இருந்தியோ அவங்க வந்து வாசல் என்னாச்சு இனிமே நான் அங்க இருக்கிறது நல்லது இல்ல வரேன் குட் லக் உள்ள வாங்கம்மா ஏன் இங்க நிக்கிறீங்க சார் இவங்க தான் நேத்து ராத்திரி உங்களை இங்க அட்மிட் பண்ணது இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க மருந்து வேண்டாம் அப்புறம் எப்படி உடம்பு சுகமாகும் ये मर्द वंदा ची, निगा पोंगा। अम्मा, उनका कई अलग मर्द ने सापड़ गए ना आदम पड़ी किरारे, निंगले कोण्ड पे करूँगा, इन बांगे। इन बांगे, मर्द ने सापड़ गए। इन बांगे। நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டியே அவ தனியா உன்ன பார்க்க வந்திருக்கா அந்த நேரத்துல உன் இதயத்தை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற எடுத்து கையில கொடுத்துக்கலாம்ல சார் முத முத என்ன பார்க்க வந்திருக்கா அப்ப போய் அவகிட்ட எப்படி சார் சொல்ல முடியும் அப்போ உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவட்ட சொல்லாமே இருந்திருப்போறியா சார்
ஏதோ என்ன ரொம்ப நல்லவன் நினைச்சு வந்திருக்கா நான் எதையும் சொல்லி எம்எல் இருக்கிற நல்ல இம்ப்ரஷன் போயிடுச்சுனா அதுக்காக உன் காதல உறுதலராக மாக்கிட்டு தாடியை வளர்த்துட்டு ரோட்ல அலைய போறியா ஐயோ அப்படி ஏதாவது ஆச்சுனா என்னால உயிரோட இருக்க முடியாது ஏ ரகு என்ன எப்படி ஃபீல் பண்ணிட்ட சும்மா ஜோக்காக சொன்னேன் உன் காதல வசந்தராகமா மாத்திக்கிறேன் ஓகே ஓகே रजनीकांत அப்ப என்னாச்சு தெரியுமா தெரியும் பஸ் வந்ததுன்னு ஏறி போட்டியா ஒரு அழகான பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல அப்ப திடீர்னு ஒரு முரட வந்து நின்னான் திடீர்னு அந்த முரட அந்த பொண்ணு மேல கைய வச்சான் அவ்வளவுதான் எனக்கு எங்க இருந்து வீரம் வந்ததுனே தெரியல உனக்கு வீரம் வந்ததே பெருசா எங்க இருந்து வந்தா என்னைய மேல சொல்லியா சொல்றத கேளுங்க சார் வீரம் வந்ததா அந்த முரடன அடி அடின அடிச்சி சாத்தி புரட்டி கீழ தள்ளிட்ட அந்த பொண்ணு அசந்து போயிட்டா உடனே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சி இச்சி இச்சி இச்சினு மாறி மாறி இந்த கன்னத்தர முத்தம் கொடுத்தான் அப்போ இருந்த குழி தான் இது இந்த முத்தத்துல விழுந்த குழி மாதிரி இல்லையே மொத்தத்துல விழுந்த குழி மாதிரி இருக்கு நான் சொல்றத கேளுங்க நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்றே நடக்கும் போதும் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம் எனக்கு வீரம் கண்ணா பின்னால் வர ஆரம்பிச்சு ரமாதேவி எங்க நீ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் காதலி பஸ் ஸ்டாண்ட்ல ஆ மரண மேல கைய வச்சிட்டா இவன நான் அடிச்சிட்டா எனக்கு வீர வந்துரும் அப்ப இச்சி 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 அட நாய் என்ன தைரியம் இருந்தா இந்த ஆபீஸ் பொண்ணு மேல கைய வைப்ப நீங்க கவலைப்படாதீங்க மேடம் நான் பாத்துக்கறேன் ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு தனியா இருக்க மேல கைய வச்சிட்டீங்க சும்மா இரு மேடம் நான் பாத்துக்கறேன் இவனால உட கூடாது சும்மா இரு இத பார்த்தா இவன பாருங்கள இல்லையா சும்மா இரு சரி அப்படி பாத்துக்கறேன் நான் वसंता वसंता अच्छी वे
அது மட்டும் இல்லங்க அவர் இதயத்துல வசந்தாங்கற பேரை பச்சை குத்தி வச்சிருக்காரு ரமு ஓ இதயத்துல நான் குத்தி வச்சிருந்தேன் அதேங்க இப்படியே ஒரு குத்து விட்டா உன் இதயமே நின்னுறோம் இந்த காதல் கனவாயிட கூடாதுன்னு தான் எனக்கு பயம் அதனால தான் இங்க வந்திருக்கோம் இது நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த தம்பியை பத்தி எனக்கும் நல்லா தெரியும் நீங்க சொல்ற மாதிரி இது நடந்துட்டா உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷப்படுவேன் அம்மா எங்க உங்க அம்மா சம்மதம் கொடுத்துட்டாங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்க அம்மாவுக்கு எப்பவுமே பேராசாரியம் அவர் என்ன விரும்புறாருன்னு எனக்கு ரொம்ப நாளாவே அவர் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாத நிலைமையில இருக்கேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கிறேன் தைரியம் சொல்லி கூட்டிட்டேன் அந்த தைரியம் எனக்கு இல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தகுதியும் எனக்கு இல்ல என்னங்க எப்படி சொல்றீங்க தகுதியை பார்த்தா இவர்தான் உங்களுக்கு தகுதி இல்ல உங்க புகழ் செல்வாக்குல இவருக்கு பாதி கூட கிடையாது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் கல்யாணத்துக்கே தகுதி இல்லறேன் நான் ஒரு விதவை எங்க ஊர் சிங்கப்பூர் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ண வெளியில கொடுக்கிறதுக்கு மனசு இல்லாம என் சொந்த தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சேன் எங்க ஊர்ல நடந்த கலவரத்துல பொழைக்கலாம்னு தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தோம் வர்ற வழியில என் தம்பிய சுட்டு கொண்டுட்டாங்க வாழ வேண்டிய வயசுல நடந்து போனது அவன் மறக்கணுங்கிறதுக்காகத்தான் அவளுக்கு இந்த நடனத்தை கத்து கொடுத்து உயிரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற நான் வச்சுக்கிட்டு இருக்கிற பூவும் பொட்டும் ஊரை ஏமாத்துறதுக்காக இல்லை பொத்தில்லாத இந்த முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா வேதனையில செத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஜீவன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேனுதான் இந்த பொட்டை வச்சுக்கிட்டு என்ன பெத்தவ கொஞ்சம் சிரிச்சுட்டு இருக்கட்டுமேனுதான் இந்த பூவையும் வச்சுக்கிட்டு எனக்காக இல்ல தயவு செஞ்சு போயிட்டு வாங்க அப்புறம் என்ன இருக்கு போலாமா இத்தனை நாள வசந்தா எனக்கு வாழ்வு கொடுக்க மாட்டாளான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நான் இவங்களுக்கு வாழ்வு கொடுக்க போறேன் சாரி உங்க பெருந்தன்மைக்கு நன்றி நீங்க எனக்கு வாழ்வு கொடுக்கல உதயமாகறதுல முறையான ஒரு வாழ்க்கையை தானே அமைச்சுட்டு சொல்றோம் இன்னைக்கு நாட்டுல என்னெல்லாம் நடக்கு தெரியுமா தாலிய ஒரு வேலையா கட்டிக்கிட்டு தகாத வாழ்க்கை வாழ்றது என்னமோ சொல்லுவாங்களே புருஷனை பார்த்த உடனேதான் தாலி நினைப்பே வருதுன்னு அப்படி பத்தினி வேஷம் போடுறது இப்படி நம்ம பண்பாடு பாலா போய்கிட்டு இருக்கிற இந்த நாட்டுல செத்து போன ஒருத்தனுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நினைச்சா பெருமையா இருக்கு ஆனா உன்ன மறந்துட்டீங்க நீ இந்த வயசுல ஒரு ஆண் துணை இல்லாம எத்தனை நாளைக்கு உங்களால வாழ்ந்துட முடியும் இந்த சமுதாயம் வாழ விட்டு நினைக்கிறீங்களா இந்த பயங்கரத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவாது நீங்க ஒரு துணை தேடி அந்த துணை ஏன் இந்த ரகமா இருக்க கூடாதுன்னு தான் கேக்குறேன் நீங்க தான் உங்களுக்கு நல்லது கிட்ட எடுத்துச்சலாம் உங்களுக்கு பிறகு உங்க கதி என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசனை பண்ணி பாத்துருக்கீங்களா நேற்று ஒரு மந்திரி தூக்கிட்டு போனா இவன் வந்து காப்பாத்தணும் நாளைக்கு இன்னொருத்தன் தூக்கிட்டு போவான் யாரு வருவான் அம்மா தாலி இல்லாத பொண்ணும் வேலி இல்லாத பயிரும் ஒண்ணுமா இவர் சொல்றது நியாயமாட்டாமா தோணுது நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் உன்னை ஏத்துக்க முன் வந்திருக்கு இந்த தம்பி இந்த தம்பியை நீ துணையா ஏத்துக்கிறது இல்ல எந்த தப்பும் இல்லம்மா என்னம்மா நீங்க கூட இப்படி சொல்றீங்க எனக்கு இனிமே வாழ்வு கிடையாது நான் ஒரு பட்டமரம் பட்டமரம் மறுபடியும் பூக்கிறது இல்ல நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் என்னால் அதை ஏத்துக்க முடியாது இவங்களை அனுப்பி வச்சிருமா இதுக்கு மேல என்ன என்னப்பா செய்ய சொல்றேன் அம்மா நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன் உங்க மகன் மறுபடியும் வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா நான் ஆசைப்படலண்ணா நான் எப்படிப்பா ஒரு தாயா இருக்க முடியும் சுருக்கமா சொல்ல போனா அந்த தம்பிய நான் ஒரு தெய்வமா தான் நினைக்கணும் நினைச்சிட்டீங்கல்ல அப்புறம் என்ன கல்யாணம் நடந்து முடிச்ச மாதிரிதான் இந்தாங்க பாக்குவத்துல மாத்திங்க சட்டம் மட்டும் திருப்பி கொடுக்குறேன் கண்டிப்பா நடக்கும் நடக்கணும்னுதான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா இது அவளுக்காக இல்லைன்னாலும்
எனக்காக என்னுடைய நிம்மதிக்காகவாவது இந்த கல்யாணம் நடந்தே தீரும். எப்படியாவது அவ மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை நான் முடிச்சிடுறேன். ரொம்ப நன்றி. தலைவரே தலைவரே பேப்பர் எல்லாம் நீச்சு வந்து பாத்தீங்களா? நடன பேரொழி வசந்தாவிற்கும் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை நிருபர் ரகுவிற்கும் திருமணம் நடந்து எறியது. என்னங்க அது? அன்னைக்கு என்னமோ வசந்தா வசந்தான்னு வரட்டு தவள கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு யார் வசம் அவன் தன்னை கொடுத்துருக்கா பாத்தீங்களா? இன்னைக்கு ஜாம் ஜாம் அவங்களுக்கு முதலிரவு நடக்க போகுது. அக்கா வசந்தா, நீங்க ரெண்டு பேரும் உடனே இந்த ஊரை விட்டு தமிழ்நாட்டுக்கு போகணும். நாளுக்கு நாள் கலவரம் அதிகமாயிட்ட போகுது. எப்ப எது நடக்கணும் தெரியல. நீங்க வராம நான் எங்கயும் போக மாட்டேன் மாமா. நான் சொல்றத கேளுங்க. நமக்கு சொந்தமான கடகணி எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு நான் உங்க பின்னாடி வந்து சேர்றேன். இன்னைக்கு ராத்திரி கிளம்புற படகுல நீங்க ரெண்டு பேரும் போய் சேர்றீங்க. முடியாது மாமா, நீங்க வராம நான் போகவே மாட்டேன். செத்தாலும் நான் உங்க கூட தான் சாவேன். வேணும்னா அம்மா போ சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பக்கம் என் தம்பி, இன்னொரு பக்கம் நீ. உங்க ரெண்டு பேரும் இங்க விட்டுட்டு நான் மட்டும் அங்க போய் என்னப்பா செய்ய போறேன்? மூணு பேர் இங்கே இருந்து செத்து போலாம்மா. வேண்டாமா, சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். நாம மூணு பேருமே இங்க இருந்து போயிடுவோம். எங்க பக்கத்துல வெடிகுண்டு வீசி இருக்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா பாப்பா. பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் எல்லையை தாண்டிடுவோம். எங்களுக்கு வந்த தகவல் படி உங்க தம்பி இறந்துட்டார். புருஷனுக்கு நண்பனாவும் எஜமானாவும் தாயாவும் இருக்கலாம்னு சொல்றப்போ ஒரு புருஷன் மனைவிக்கு நண்பனா இருக்க கூடாதா? வசந்தா, உடல் உறவு தான் வாழ்க்கைங்கிறது இல்ல. அது இல்லாம கூட 100 வருஷம் வாழலாம். நீ நிம்மதியா படுத்து தூங்கு, நாங்க போய் படுத்து. ஒரு தெய்வம் நேரில் வந்து
வீரத்தை காமிச்சா பொம்பளைங்க அடிபணிஞ்சிருவாங்களா? கண்டிப்பா. அந்த காலத்துல வீரனுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புளிய தாகடிச்சு அதோட பல்ல கொண்டு வந்து காதலி கழுத்துல கட்டுவாங்களாம். புளி பல்லுக்கு நான் எங்க சார் போவேன்? ஆமா, பூனைக்குட்டி பல்லுக்கே உனக்கு வக்கு இல்ல சார். நான் அந்த குஸ்தியெல்லாம் நல்லா போடுவேன். அப்ப நீ காதலிக்கிற பொண்ணை சண்டைக்கு கூப்பிடு. அந்த பொண்ணா? நீ போடுற சண்டைய பார்க்க கூப்பிடு. யாரா முதறது? அதான் தவால் விடுத்துறானே பைல்வான் பூதலிங்க, அவன் கூட சண்டை போடு. ஐயோ பூதலிங்கம்மா, அந்த ஆளு பெரிய ஆச்ச சார். சண்டை போடுறதுக்கு சக்தியை விட புத்தி தான் வேணும். அந்த ஆளோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்க. அதுல தட்டு அந்த ஆள் அவிட்டு. அந்த ஆள் வீக்னஸ் என்ன சார்? அதை நானே சொல்லணுமா? இன்னும் கொப்பனா சொல்லுவாரு. அந்த ஆளுக்கு வருத்த கோழின்னா உயிர். நீ என்ன பண்ற? ஒரு வருத்த கோழி தொடைய வாங்கி கொஞ்சோப்புல வச்சுக்கிற. சண்டை போடும் போது அந்த ஆளு மூஞ்சிக்கு நேரம் எடுத்து அந்த கோழி தொடைய காட்டு. அவ பார்த்து அப்படியே மயங்கி நிப்பான். ஒரே தட்டு மண்டையில அந்த ஆளு பிளாட். இதெல்லாம் நடக்குமா சார்? கண்டிப்பா. நானே ஒரு தடவை இப்படித்தான் அந்த ஆளு ஏமாத்தி ஜெயிச்சிருக்கேன். உடனே ஒரு பொண்ணு ஒடியாந்து என்ன கட்டி புடிச்சு. போதும் போதும் போதும், இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வாய மூடுங்க. ஏ பூதலிங்கம் வாடா சண்டைக்கு. பரத்தகோழி அப்படியே வணக்கம்மா. சார் வரலீங்களா? அப்புறம் வரேன்னு சொன்னாரு. வாங்க உட்காருங்க. வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இசை நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாக போகிறது. தேடாத இடமெல்லாம் தேடினே, பாடாத பாட்டெல்லாம் பாடினே, ஆனாலும் நான் தேடும் பல்லவி காணாமல் வாடினே. கண்ணீரில் ஆடினே. இதுவரை பட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை எட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. இதுவரை பட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை எட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. என்னுடைய பல்லவி கிடைத்தது, நல்லதொரு சரணம் கிடைத்தது. ஹே ஹே ஹே. Thank you.
வெவ்வேறு திசைகளில் ஓடம் ரெண்டு வெள்ளத்தில் போனதம்மா என் கண்ணம்மா இவ்வாறு பிரிந்தது இங்கே இன்று சந்திக்க நேர்ந்ததம்மா வெள்ளத்தில் போனதம்மா என் கண்ணம்மா இவ்வாறு பிரிந்தது இங்கே இன்று சந்திக்க நேர்ந்ததம்மா என் கண்ணம்மா துன்பங்கள் தீர்ந்ததம்மா நிஜமோ நிழலோ உனை நான் பார்த்தது இதுவரை பட்டை தீர்ந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது இதுவரை எட்டை தீர்ந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது மெய்தொட்டு தழுவிய மஞ்சள் நிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா முன்னாளில் விலகிய வெள்ளை புறாவும் இந்நாளில் தோன்றுதம்மா மெய்தொட்டு தழுவிய மஞ்சள் நிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா முன்னாளில் விலகிய வெள்ளை புறாவும் இந்நாளில் தோன்றுதம்மா என் கண்ணம்மா என் செல்வம் நீண்டதம்மா அடடா இதுதான் இறைவன் நாடகம் உறவும் பிரிவும் மனிதன் ஜாதகம் இதுவரை பட்டை தெரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது இதுவரை எட்டைத் தீர்ந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது என்னுடைய பல்லவி கிடைத்தது நல்லதொரு சரணம் கிடைத்தது வசந்தா சாரி வசந்தா ஐ அம் லேட் என்னால வர முடியலம்மா கோவம் இல்லையே வா போலாம் என்ன மிஸ்டர் ரகு அருமையான ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டீங்களே இவர் மிஸ்டர் விஜய் பிரபல பாடகர் ஓ ஐ சி ஐ எம் ரகு ஜர்னலிஸ்ட் ஷீ இஸ் மை வைஃப் வணக்கம் ரொம்ப அருமையா பண்ணீங்க சார் உங்க பாட்டு பாட்டா தெரியும் உங்க லைஃபே பாடின மாதிரி இருந்துச்சு சார் கேட்டிருந்தா ஒரு அருமையான விமர்சனம் எழுதியிருப்பீங்க சாரி எவ்வளவு ட்ரை பண்ண வர முடியல பட் என்னை விட என் வைஃப் கேட்டதுல அர்த்தம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு மியூசிக் டேஸ்ட் அதிகம் எப்படி பாட்னர் வசந்தா என் வைஃப் கொஞ்சம் ஷை டைப் இன்னைக்கு என்ன மறந்துடுவா உங்க பாட்டையே தான் நினைச்சுட்டு இருப்பா அப்படித்தானே நான் உங்களை தனியா பேட்டி எடுக்கணும் நீங்க எங்க தங்கியிருக்கீங்க ஹோட்டல் சவேரா ரூம் நம்பர் 309 சார் ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துக்கலாமா எஸ் எஸ் வை நாட் கம் க்ளோசர் ப்ளீஸ் தேங்க் யூ தேங்க் யூ சார் எனக்கு ஒரு காபி போட்டு கொடுங்க வசந்தா பாப்பலாம் அப்பா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நல்லா இருமா பிறந்த நாள் ராமாதேவி பிறந்த நாள் உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய பல்லாண்டு வாழ்த்து இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என் மனசுக்கு பிடிச்ச உங்க பிறந்த நாள் தெரிஞ்சதை விட வேற என்னங்க எனக்கு வேலை இருக்கு இந்தா தேங்க்யூ தேங்க்யூ மட்டும் சொன்ன போதாது இதை சாப்பிடு குடிங்க தண்ணி தண்ணி ஆமாங்க நீங்க இப்படி விக்கிக்கும் போது எனக்கு எங்கேயோ சிக்கிக்குதுங்க நீங்க இப்படியே விக்கி விக்கி செத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் வாழ்க்கை பூரா கண்ணியாவே இருக்க வேண்டி வருமே குடியுங்க
பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னுடைய பிறந்தநாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசுக்கு பிடிச்சவங்களோட பிறந்தநாள தெரிஞ்சுக்கிறத தவிர வேற எனக்கு என்னங்க வேலை இருக்கு? ஐயோ, நான் சொன்ன டயலாக் அப்படியே சொல்றானே, ஏன்டா ஒட்டுக்கட்டியா? ஆமா, இவர் பெரிய சங்கரதாஸ் சுவாமிகள் டயலாக் எழுதிருக்கா. கவனிரா மேடம், உங்களுக்காக என்னுடைய ஸ்பெஷல் பிறந்தநாள் பரிசு. பச்சை கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு பச்சை புடவைதான் பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத தவிர எனக்கு என்னங்க வேற வேலை? எஸ்கூஸ் மீ, நான் ஏழை, என்னால புறவை வாங்க வசதி இல்லை. நீங்க நல்லா இருக்கிறதுக்காக கால்நடையாவே திருவேர் காடுக்கு போய். நீ ஒரு கால்நடைங்கிறது எனக்கு தெரியும். சும்மா இருறா, கால்நடையா போய் உங்க பேர் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. நட்சத்திரம் கோத்திரம் எல்லாம் சொன்னீங்களா? ஓ, சிவ கோத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் மனசுக்கு பிடிச்சவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிறத விட வேற என்னங்க வேலை? விஜயோட நாம சேர்ந்து போட்டோ எடுத்துட்டமே, அதுல நான் மட்டும் அவுட். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க பாத்தியா. இதுல கூட எனக்கு லக் இல்ல. நான் போயிட்டு வரேன். முடிஞ்ச போன உன்னுடைய வாழ்க்கையை மறக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னும் விஜயே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? மறந்துடுமா? பெரும் நினைவா இருந்தா மறந்துடலாம். ஆனா நேருக்கு நேர் என் கண்ணெதிர வந்தாருமா. அதுதான் உண்மையை அவன் சொல்ற. ஆமாமா, மாமா அவனை உயிரோட பார்த்தேன். இன்னைக்கு போன நிகழ்ச்சியில பாடினதே அவர்தான். இத பாத்தியம்மா, செத்து போனதா சொன்னாங்களே அம்மா. செத்து போனதா சொன்னவ மனுஷன் பண புழைக்க வச்சது கடவுள். மனுஷன் சொன்னதை நாம நம்பணும். அந்த கடவுள் என்ன செஞ்சிருக்கார் பாத்தியாமா? ஆயிரம் எண்ணங்களை நெஞ்சில சுமந்துகிட்ட என்ன பார்த்தது ஆசையோடு ஓடி வந்தார். வசந்தான ரகு கூட்டதும் அப்படியே வாயடைச்சு போய் நின்னுட்டார். தொடக்கூடிய தூரத்துலதான் இருந்தாரு, ஆனா தொட முடியாத நிலைமை. எவ்வளவோ பேசணும்னு அவர் உதடு துடிச்சது, ஆனா உண்மையா அழுதுகிட்டு நின்றாரு. ஒரு பக்கம் ரகு, இன்னொரு பக்கம் மாமா.
இந்த உறவுக்கு பேர் என்னம்மா? பட்டமர மறுபடியும் பூக்கலான்னு அன்னைக்கு நியாயம் சொன்னியே, இன்னைக்கு என்னமா நியாயம் சொல்ல போற? எனக்கு வாழ்வு கொடுத்தவர் ஒருத்தர், வாழ்வு கொடுக்கறதுக்காக தன்னையே சூன்யமாக்கிட்டவர் இன்னொருத்தர். ரெண்டு பேரும் நல்லவங்க, இவங்கள யாரை எத்துக்க சொல்ற? யாருக்காக என்ன வாழ சொல்ற? சொல்லுமா சொல்லு. முடியாது, உங்க யாராலையும் இதுக்கு முடிவு சொல்ல முடியாது. இதுக்கு நான் தான் ஒரு முடிவை தேடிக்க போறேன். ஒரு பொண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. வந்துட்ட பிறகு உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லாதம்மா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தான், அதை தீர்த்து வைக்க வேண்டியது நான் தான். இது எங்க மார்க்கா? வசந்தா ஓடாதே, இரு நான் வரேன். ஐயோ மூக்கு துடிச்சா? ஏன் வசந்தா கல்யா குத்துற? நீ உன்ன என்ன பண்ற பாரு. என்ன வசந்தா, ஸ்கூலுக்கு வரலையா? ஏன் அழற? என் வசந்தா மேல அக்கறை வைக்கிற எறக்கையா? ஏண்டா வசந்தா என் அக்கா மகள், நான் கட்டிக்கு போற முறை பொண்ணு, அவ மேல கைய வச்சா பொண்ணு போடும் பொண்ணு, எறக்கையா? முடியாதுடா. முடியாதா? கோயிலுக்கு வாயாவா? வரலையே, எங்க போனானே தெரியலையே. வசந்தா பட்டுப்பாவோட கேட்டல்ல, இந்தா. டேய் விஜய், உனக்கு ஏறுத விட பணம். அம்மா எங்கட போய் வேலை செஞ்ச? அதெல்லாம் எதுக்குக்கா, என் வசந்தா கேட்டுட்டா நான் வாங்கி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். Come in. தம்பி. அக்கா. உயிரோட தான் அக்கா இருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் எங்கெல்லாமோ தேடணும், கடைசியில
ஒரு கேம்பல போய் கேட்டோம். அங்க நீ செத்து போயிட்டேனு சொல்லிட்டாங்கப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்தவன் தான். ஆனா கடவுள் என்னை உயிரோட கொண்டு வந்துட்டானே. இது என் தப்புலக்கா? யாரோ சொன்னதை நம்பி வாழ வேண்டிய வயசுல என் பொண்ணு தாலி அறுத்துட்டா. எல்லா தாய்க்கும் இருக்கிற பேராசை தான் மகளுக்கு மறுபடியும் வாழ்வு கிடைக்காதங்கிற ஏக்கம், எப்படியும் வாழ வைக்கணுங்கிற வெறி. அந்த சமயத்துல சிதவியா இருந்தாலும் பரவாயில்லை, அவளுக்கு நான் வாழ கொடுக்கறேன்னு வந்தது ஒரு தெய்வம். நான் அந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டேன். தம்பி இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லப்பா. உங்களை நான் தப்பு சொல்லலக்கா. வசந்தா நல்லபடியா வாழ்ந்தா சரி. அப்படி நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா நீ இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. அக்கா செத்து பொழைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறதே, வசந்தாவை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்திருக்கேங்கிற நம்பிக்கையில தான், அந்த நம்பிக்கையில தான் ஊர் ஊரா பாடி அவளை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தேன். கடைசி அவளை பார்த்தேன், அவளோட வாழ்த்த எனக்கு கொடுத்து வைக்கல. ஒரு ஓரமா நின்னு அவ பார்வையில படாம அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த உரிமையை மட்டும் பறிச்சிடாதக்கா, பறிச்சிடாத. அவன் மூணாவது மனுஷன், அவங்கிட்ட என்னால எதையும் கேட்க முடியாதுப்பா. நீ என் கூட பிறந்த தம்பி, அந்த உரிமையில கேக்குற. தயவு செய்து இங்கிருந்து போயிடுப்பா. அதை விட இந்த உலகத்தை விட்டே போயிடணும் சொல்லுக்கா. தம்பி வசந்தா நல்லபடியா வாழட்டும். நான் ஒரு வேலியா நின்னு எட்ட இருந்தே வாழ்ந்துட்டு போயிடுறேன். வேலி மேல பூ பட்டாலும் பூ மேல வேலி பட்டாலும் என்ன ஆகும் தெரியுமா? அவ உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. அக்கா சுடுகாட்டுக்கு போன பணம் திரும்பாதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே அது உயிரோட திரும்பி வந்தாலும் குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொன்ன, நான் ஒரு நடமாடிக்கிட்டு இருக்க பணம, இந்த பணத்தால வசந்தாவோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு தீங்கு வராது, என்ன நம்புங்க. விஜய் உங்கள்கிட்ட உத்தரவாதம் கேட்டு நான் இங்க வரல. இப்போ இந்த ஊரை விட்டு போக போறியா இல்லையா? அக்கா புரியுதுடா, நீ எவ்வளவு சுயநலக்காரன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற தவிர அந்த பொண்ணோட நிலைமையே மறந்துட்டேன். ஒருத்த இறந்துட்டான்னு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டினான், இறந்தவன் இப்ப உயிரோட வந்துட்டான். தாலி கட்டவங்க ரெண்டு பேரு தவிக்கிறது ஒரு பொண்ணோட மனசு. இத நீ புரிஞ்சுக்கலன்னா உன்னை எப்படிடா என் தம்பின்னு சொல்லிக்க முடியும்? உன்னை ஒரு மனுஷன் கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நீ இங்கே இருந்து அவளுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போயிடுடா, போடா. ஹலோ மிஸ்டர் விஜய், அன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்ஸ். என்ன உங்களை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் சார் அழறீங்க? அழுதா என்ன, சிரிச்சா என்ன? அழுதா என்ன, சிரிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதா. அட ஆனது ஆச்சு, போனது போச்சு, குருட கண்ணுதா, குருட கண்ணுதா. அழுதா என்ன, சிரிச்சா என்ன, போனது போச்சு, குருட கண்ணுதா, வாழ்வே குருட கண்ணுதா. Thank you.
புள்ள குட்டியா அட போடா நான் ஒரு தனி கட்ட ஒரு பொண்டாட்டியா இல்ல புள்ள குட்டியா அட போடா நான் ஒரு தனி கட்ட சாமி பொல்லாதவ புத்தி இல்லாதவ சாமி பொல்லாதவ புத்தி இல்லாதவ அவ போட்டா எனக்கு ஒரு கால் கட்ட அப்ப குடியும் குடித்தனமும் இருந்தது எனக்கு குடி மட்டும் இருக்கட்டும் குடித்தனம் எதுக்கு அப்ப உறவும் உரிமைகளும் இருந்தது எனக்கு உரிமைகள் இழந்த பின் உறவுகள் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணியும் சந்யாசி என்ன காரணம் தெரியல ஏராசி நான் கல்யாணம் பண்ணியும் சந்யாசி என்ன காரணம் தெரியல ஏராசி என்ன காரணம் தெரியல ஏராசி நான் அழுதா என்ன சிரிச்சா என்ன எல்லாம் ஒண்ணுதான் ஆனது ஆச்சு போனது போச்சு குருடு கண்ணுதா வாழ்வே குருடு கண்ணுதா வாழ்நாள் வரை தினம் தீர்த்த யாத்திரை சொல்ல போனான் ஒரு வேதாந்தி இனி வாழ்நாள் வரை தினம் தீர்த்த யாத்திரை சொல்ல போனான் ஒரு வேதாந்தி என் கையோடுதா மது கிண்ணம் ஒன்றுதா என் கையோடுதா மது கிண்ணம் ஒன்றுதா இதில் பார்த்தே எனக்கு ஒரு மனசாந்தி எந்த கவிஞ கலைஞனுக்கும் கவலைகள் இருக்கும் மயக்கத்தில் விழுந்ததும் அமைதியும் பிறக்கும் அந்த தலையில் எழுதை வைத்த விதிப்படி நடக்கும் நடப்பது நடக்கட்டும் அதில் என்ன வருத்தம் நான் சங்கீதம் பாடுறே எதுக்காக நெஞ்சின் பாரமும் குறையுது அதுக்காக நான் சங்கீதம் பாடுறே எதுக்காக நெஞ்சின் பாரமும் குறையுது அதுக்காக நெஞ்சின் பாரமும் குறையுது அதுக்காக நான் அழுதா என்ன சிரிச்சா என்ன போனது போச்சு குருடு கண்ணுதா குருடு கண்ணுதா என்ன இது நான் அச்சுப்பிழை இல்லாம எழுதின ஒரே லெட்டர் லவ் லெட்டர் ஏன் என்கிட்ட நீட்ட உங்ககிட்ட நீட்டாம வேற யாருகிட்ட நீட்ட போறேன் நான் ரொம்ப நீட் போலாம் காதலன் காதலி கிட்ட லவ் லெட்டர் நீட்டுறான் இதுல என்ன தப்பு இதை நீ வாங்க மறுத்தீன்னா நான் மருத்துவமனையில சேர்ந்து எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போய் சேர தானே இது சாதாரண பைத்தியம் இல்ல காதல் பைத்தியம் உன்னையே பிராண்டுவேன் என்ன இது என்னையே பிராண்டு வேண்டாம் சரி நான் எடுப்பானா ஐயோ எவ்வளவு பெரிய தேங்கா யாருதோ உனக்கு என்னாச்சு என் இதயத்தில் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் படிக்கட்டுமா படி படி நீயே என் மயில் நீ பாடினாலோ குயில் உன் இதயமே ஜெயில் உனக்கு பிடிச்ச படம் கிழக்கே போகும் ரயில் ஐயா பத்தாம் கிளாஸ் ஃபெயில் வெளியில் அடிக்கிற ஜெயில் ஓ மூளைக்கு போடுற ஜெயில் அரைச்சிப்பா பாவி ரமாதேவி நீங்க மட்டும் இதை ஏத்துக்கலன்னா ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ விழுந்து செத்து போயிருவேன் விழறதுக்கு முன்னாடி நல்ல ஆழமான இடமா பார்த்து விழுப்போ அதனாலதாங்க இங்க வந்திருக்கேன் எனக்கு ஆழமான மனசுன்னு சொன்னேன் வளராம போய் வேலையை கவனிப்பா தேங்காய் உடச்ச வெளியில வரிச்சிட்டு இங்க காதல் சரசமா நடத்துறா தேங்காய் பொறுக்கி என் விஷயத்துல தலையிட்ட உன்னை கடிச்சு குதறிடுவேன் கார்பரேஷன்ல சொல்லி மாட்டி விட்டுருவேன் கடிச்சு குதறவியா எடுவும் வாழை வாத்தியார் மாதிரி சண்டை போடுறானே என்னமோ சாம்பார் மாதிரி போஸ்ட் தரியே என்னங்கப்பா அது என்ன கலாட்டா சார் பேசிக்கிட்டு போது குத்திட்டா சார் சும்மா நான் சொல்றேன் சார் நீங்களே நியாயம் சொல்லுங்க தீஞ்சு போன ஊத்தப்ப மாதிரி இருக்கான் இவனுக்கு என்ன சார் காதல் நீ மட்டும் ரொம்ப அழகா நினைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி தின்னா சக்தி வரும் ஊத்தப்ப தின்னா வாயுதா வரும் கமன ராணி சார் இந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு உதவ வாங்கியிருக்கேன் தெரியுமா நான் கூட தான் வாங்கியிருக்கேன் சுமர் ராணி மேடம் இவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஏண்டா இவனை கட்டிட்டு நாளைக்கு நீ ரோட்ல போறேன்னு வச்சுக்க நான் ரவுடிங் வந்தா உன்னால என்ன பண்ண முடியும் என்னால முடியாட்டாலும் நாலு பேரை வச்சாது உதப்பண்டா ஐயோ நான் என்ன செய்வேன்
வேலைக்கு ஒரு பொண்ணை வச்சா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த பாடம் படுத்துவீங்க உங்க ரெண்டு பேரும் வேலையில இருந்து தூக்கிறேன் சார் நான் வேலைய விட்டு போக தயார் சார் ஆனா அதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் சேர்த்து போடுறோம் சார் என்ன கட்டி கொடுங்க சார் முடியவே முடியாது சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் ஜோடி பொறுத்து பாருங்க சார் சார் எங்க ரெண்டு பேரும் தான் சார் மனசு பொறுத்து பாருங்க ரமா என்ன கட்டிக்கிட்டீன்னா உங்களுக்கு வாழ்க்கை பூரா சட்னி ப்ராப்ளமே இருக்காது இன்னோ ஒரு தேங்காய் கொண்டுறேன் இவங்களே கேட்டறலாம் ஏமா இவங்க ரெண்டு பேர்ல யார உனக்கு பிடிச்சிருக்குது யார கல்யாணம் பண்ணி போற சார் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கல அப்பா சொல்ல விட்டுனா ராமா இப்படி சொல்லிட்டேன் பின்னنا சார் இவர கட்டிட்டா அவரால தொந்தரவு வரும் அவர கட்டிட்டா இவரால தொந்தரவு வரும் இப்படி காலம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சாவறத விட விஷத்தை குடிச்சு ஒரே அடியா செத்துறேன் வெரி குட் நல்ல முடிவுக்கு வந்த இப்பதான் ஞாபகம் வருது வீட்ல எலிதொல்ல தாங்க முடியாம இந்த விஷத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சேன் இந்த பெருச்சாலிங்க தொல்ல இருந்து உன்னை காப்பாத்திக்கணும்னா கண்ணை மூடிட்டு கம்முன்னு அடிச்சிரு கரெக்ட் நீ எனக்கு கிடைக்கலனா வேற எவருக்கும் கிடைக்க கூடாது முக்கியமா அந்த சட்டி தலையன கிடைக்கவே கூடாது நீ செத்து தொல அரடி ஒன்ன அதுவ அத்ரிய அம்மா இங்க என்ன வசத்தை குடிச்சீங்க நீங்க நல்லா உங்களை காதலிச்சு கூட்டதுக்காக இந்த வசத்தை நானே குடிச்சேன் அது என்ன சீக்கிரம் முடிய 1 2 3 போடா போடா என்னடா எல்லாத்துக்கும் நாலு பேரை கூப்பிடுவியே இதுக்கு நாலு பேரை கூப்பிடவா உன்னால அதான்டா முடியும் எப்பா தாரத்தை பட்டை எல்லாம் வாங்க அதேவி என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது நான் உங்களை காதலிக்கிறேன் நீங்க என்ன காதலிங்கன்னு கட்டாயப்படுற காதலி பிடிக்கிறனாலும் பரவாயில்லன்னு தியாகம் பண்றதா உண்மையான காதல் நீங்க அந்த தேங்காய் பொறிக்க கட்டிக்கிட்டு நல்லா இருக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே நீங்க இவ்வளவு நல்லவர் எனக்கு தெரியாம போயிடுச்சு நீ மட்டும் இல்லம்மா உலகத்துல ரொம்ப பொண்ணுங்க இப்படித்தான் காதல்னு வரும்போது தன்னை சுத்தி சுத்தி வர்றவன உதாசீனம் பண்ணிட வேண்டியது கல்யாணம்னு வரும்போது அஞ்சு போன் பத்து போனுக்கு தன்னை எவனா கட்டிக்க மாட்டானா அப்படின்னு காலமெல்லாம் காத்திருந்து கிளவி ஆயிட வேண்டியது இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அதெல்லாம் இருக்கட்டும் சார் முதல்ல இவரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுங்க கவலையே படாத அவனுக்கு ஒண்ணு ஆகாது ஏன்னா அந்த பாட்டில இருந்த விஷம் இல்ல கொக்கோ கோலா அதான் இடிச்சதா கொக்கோ கோலாவா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சிருப்பேன சார் குடிச்சிருப்ப குடிச்சிருப்பேன் உங்க ரெண்டு பேர்ல இந்த பொண்ணை யார் உண்மையிலேயே காதலிக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணதா இந்த விஷ பரீட்சையை வச்சேன் சார் நீங்க சாலமன் நான் சாமானியன் இந்த பரீட்சையில சின்னமலை ஜெயிச்சாச்சு நீ தோத்து போயிட்ட அம்மா உனக்காகத்தன் உயிரையே இழக்க துணிஞ்சானே இந்த தியாகி அவனை கல்யாணம் பண்ணிக்கமா அப்ப எங்கதி உங்கதியா நீ காதல தோத்து போயிட்ட தேவதாஸ் படம் பார்த்திருப்பில புரிஞ்சு போச்சு ஒரு பைஜாமா ஒரு ஜிப்பா இந்த கையில பாட்டில் இந்த கையில சிகரெட்டு தொண்டையில இருமல் அவ்வளவுதானே அதுக்கு முன்னாடி ஐயர கூட்டிட்டு வா உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் முடிஞ்ச அளவு குரல் கொடுக்கறீங்க அந்த தமிழ் உணர்வை பாராட்டணும்னு ஆசைப்படுறேன் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தனா இந்த உதவி கூட செய்யலனா அப்புறம் எப்படி சார் நான் தமிழ்னு சொல்லிக்க முடியும் வெரி குட் ஓகே சார் நான் எதுக்கு வந்தேனா ஹலோ தம்பி காலையில இருந்து வீட்டுல வசந்த அவ காணப்பா அவ எங்கேயுமே எங்கிட்ட சொல்லாம போக மாட்டாப்பா என்னமா சொல்றீங்க காலையில இருந்து வசந்த அவ காணும் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ரகு வேற ஊர்ல இல்ல ரகு இல்லன்னா நாங்க இல்லையா நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க நான் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு சார் என்ன விஷயம் நம்ம ரகுவோட வைப்ப காலையில இருந்து காணலையா எங்க போயிருப்பாங்க அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க எல்லாம் மந்திரியோட வேலையா இருக்கும் எக்ஸ்கியூஸ் மீ நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் லைட்டை தான் பண்ண போறேன் லைட் ஆஃப் பண்றதுல ஒரு தத்துவமே அடங்கி இருக்கு வேண்டாம் என்ன நிக்கிறே அந்த பக்கம் ஓடுறியா
பாசப்படி இந்த பக்கம்ல இருக்கு லட்சுமி ஐயா ஐயா கூடாத கேக்க தொட கூடாதா வணக்கம் அமைச்சர் சார் பத்திரிக்கை காரணா பேட்டி எடுக்க வந்தியா ஓஹோ தாய் குலத்தை காப்பாத்த வந்தியா ஓ மானத்தை காப்பாத்த வந்தப்பா நீ பத்திரிக்கை காரணாச்சே அதான் திமிர் உன்ன விட்டு போல திமிரா உனக்கா எனக்கா எதுக்குடா வந்த அந்த பொண்ண உங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டு போலாம்னு வந்தேன் காப்பாத்தியா டேய் காப்பாத்துறனா இருந்தா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் போது காப்பாத்தி இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு காப்பாத்தி இஷ்டத்துக்கு வந்தா என்கிட்ட இருந்து நீ காப்பாத்துறியா என்னடா அப்படி முறைக்கிற அன்பு காட்டுங்க அன்பு காட்டுங்க நீங்க தானடா பத்திரிக்கையில எழுதுறீங்க அடுத்த பொண்டாட்டி மேல அன்பு காட்டா தகராறு போறீங்க வாடகண்ணா பா மா வந்துட்டா பா என்னட என்னையா உன்னோட வயசுல சின்னவன் பா தம்பி அந்த பொண்ண அனுப்பி வச்சறேன் அனுப்பலனா மரியாதை அனுப்பி வைங்களே சார்னு சொல்லி அனுப்பணுமா டேய் அனுப்பி விடா யாருப்பா இது புதுசா ஹீரோ மாதிரி வந்திருக்கான் ஓ மச்சான் மச்சானா தங்கச்சி இல்லையா मनि महिचिया पैत्यम पिछच
ஓம் இப்பலக்கடி லாலசுந்தரி கோணக்கொப்பர கொய்யா ஓம் நம சிவாயா சக்தி தலையா தாயே வீட்டுல யாரு இல்லையா வீட்டுல யாரும் இல்ல அப்ப உள்ள இருந்து பதில் சொல்றது யாரு பேயா நான் தாயா உனக்கு பேயே பரவாயில்ல நீ யாரு நான் தான் வீட்டுக்காரன் நீ யார் சாமியாரா என்ன உன் மாமியாரா ஓம் இப்பலக்கடி லாலசுந்தரி கோணக்கொப்பர கொய்யா ஓம் நம சிவாயா சக்தி தலையா இந்த வீட்டுல ஒரு ஆண் பாவம் சுத்திட்டு இருக்குது எந்த ஆண் பாவம் பாண்டியராஜனின் ஆண் பாவம் அடே கொப்பர தலையா அந்த ஆண் பாவத்தியா சொன்னேன் அடே நீ ஒரு பொண்ண காதலிச்சு கட்டிக்கிட்டியா ஆமா சாமி அந்த பொண்ண வேற ஒருத்தன் காதலிச்சு ஏமாந்து போனானா பாவம் சாமி அந்த அப்பாவியோட ஆண் பாவம் தான் இப்ப இங்க சுத்திட்டு இருக்குது சாமி இதனால ஏதாவது கெடுதல் வருமா இனிமே ஒண்ணும் வராது அதான் ஏற்கனவே வந்தாச்சே ஐயோ இன்னைக்கு மட்டும் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா படுத்தீங்க நாளை காலையில உன் பொஞ்சாதி உன் பக்கத்துல படமா கிடப்ப சுவாமி நீ விதவை ஆயிடுவே சாமி யோசிச்சு பாரு உன்னை எவையா வெள்ள புடவையில பாக்குறது சாமி இதுக்கு நீங்க தான் வழிபடணும் லால சுந்தரி கோண கும்புற கொய்யா ஓம் நமச்சிவாயா ஜட்டி தலையா வழி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரிக்கு நான் திரும்பி வருவேன் அதுக்குள்ள வீட்டுல ஒரு பெரிய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணு நான் வந்து சாந்தியை விளக்குறேன் அப்புறம் நீ சாந்தி முகூர்த்தம் நடத்து ஹலோ சார் உள்ள வரலாமா வாங்க நான் மட்டும் தனியா வரல வசந்தா நீங்க அவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வராம போயிட்டீங்களே அதுக்காக தான் நாங்களே வந்துட்டோம் தேங்க்ஸ் சொல்றதுக்காக வரல ஏன்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சா தேங்க்ஸ் சொல்லணுமா பிளீஸ் அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க உட்காருங்க நான் ஒரு பாசி கிரவுட்ஸ் மாதிரி மேகம் இடி இடிச்சு மழைய கொடுக்குமா அதனால நன்மை அடைஞ்ச விவசாயி அறுவடையெல்லாம் முடிச்சிட்டு தனக்கு வாழ்வு கொடுத்த மேகத்துக்கு நன்றி சொல்லணுமே அண்ணாந்து வானத்தை பாப்பானா அந்த மேகம் என்னைக்கும் எப்பவும் கரைஞ்சு மறைஞ்சு போயிருக்குமா இந்த உதாரணத்தை அற்புதமான ஒரு கலைஞர் சொல்லியிருக்கார் அதை எனக்கு சொன்னதா நான் எடுத்துக்கிட்டேன் அது மாதிரிதான் அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆனா அந்த மேகத்துக்கு உண்டான பக்குவம் எனக்கு இன்னும் வரல நீங்க வந்து நன்றி சொல்றதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்து போயிருக்கணும் நெவர் அந்த நிலைமை உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது தேங்க்யூ நான் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்தேன் அதனாலதான் உங்க ஒய்ஃபோட வந்திருக்கீங்களா கரெக்ட் நான் எதையாவது மறந்துட்டா அவங்க ஞாபகப்படுத்துவாங்கல்ல அதுக்காக தான் ஆமா பாட்டு பாடுறது உங்களுக்கு தொழிலா இல்ல ஹாபியா ரெண்டுமே இல்ல என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஜீவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன் யார் அது என்னுடைய ஜீவன் அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஆனா இப்ப நான் பேச்சுலர் ஏன் சார் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா இல்ல இறந்து போயிட்டாங்க I'm sorry. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கதை இருக்கு. Thank you. Okay sir. வா வசந்தா. ஏம்பா வண்டி வருமா வண்டி வருமா வண்டி தானா வராது நான் ஓட்டினா தான் வரும் உட்காரலாமா எங்க போகணும் ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட்டுக்கா உங்களை ஏர்லயே கூட்டிட்டு போறேன் உட்காருங்க டோன்ட் மிஸ்டேக் மீ உட்காருங்க தண்ணிக்கே சார் என்ன சார் நியாயம் அக்கிரமமா இருக்கு ஓடுற காருக்கு பெட்ரோல் போடுறீங்க ஓட்டுறேன்னா பெட்ரோல் போட்டு கூடாதா டோன்ட் மிஸ்டேக் மீ உட்காருங்க வசந்தா
எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க என் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாங்க அதே மாதிரி குரலை கேட்டதும் நோ ப்ராப்ளம் எப்ப வசந்தாவை காப்பாத்தினீங்களோ அப்பவே எங்க குடும்பத்துல ஒருத்தராயிட்டீங்க உண்மையாவே இவங்கள உங்க அக்காவா நினைச்சுக்கோங்க என்ன பாச்சு உனக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் உடனே எனக்கு போன் வந்துச்சு நான் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனேன் டாக்டர் அங்கேயே தங்கணும்னு சொன்னாரு நாமெல்லாம் இருக்கும்போது இவரையே அனாத மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் என்ன வசந்தா கரெக்ட் தானே ப்ளீஸ் உட்காருங்க வசந்தா காஃபி கொண்டு சாரி ஆக்சிடென்ட் ஆனப்ப நீங்க குடிச்சிருந்தா தான் டாக்டர் சொன்னாரு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களை மாதிரி நல்லவங்க குடிக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லையா எஸ் தற்கொலை செஞ்சுக்க எனக்கு தைரியம் இல்லை அதனால தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் விஜய் என்ன சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என் லைஃப் முடிஞ்சு போச்சு இனிமே நான் இருக்கிறது வேஸ்ட் வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கெல்லாம் தற்கொலை தான் பரிகாரம்னா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க ஏ நானே சொல்லிருக்கேன் ஆனா உபதேசம் ஊருக்கு தான் உனக்கில்லடி தங்கங்கிற பழமொழியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஓகே நான் புறப்படுறேன் எங்க புறப்பட்டீங்க நான் இப்பவே ஊருக்கு போகணும் நோ எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏன் உத்தரவு இல்லாம நீங்க போக முடியாது அது மட்டும் இல்ல நாளைக்கு எனக்கும் வசந்தாவுக்கும் கல்யாண நாள் நீங்க இருந்து வாழ்த்துனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எனக்கு என்னை போலவே இருப்பான் அதாவது என்னுடைய அருள் உங்ககிட்ட பூர்ணத்துவமா இருக்கிறதுனால அது லேசா இந்த இத்தலகடி லால சுத்திரி கோணகோபுர கொய்யா நேரமாச்சு நேரமாச்சு இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுக்க போறேன் என் கண் முன்னாடி நீங்க அதை சாப்பிடுறீங்க இப்ப பாத்தீங்களா எங்க இருக்குது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷல்லா இமயமல்ல இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிற ஒரு மாதிரி மூலிகை இதை நான் பால்ல கலக்க போறேன் நீங்க சாப்பிட போறீங்க கிண்ணம் பச்சக்கம் ஓம் கிண்பதகா சகல மயக்கமோ மயக்க ஓம் என்ன தேங்காய் சத்தம் கேட்க ஓடுறான் பொறுக்கி பரம்பர அது சந்தேகமே இல்ல நம்ம எழுதாங்க ஏங்க அவரு பால்ல போட்டது மூலிகா இருக்குமா இல்லவே இல்ல பால் செம்பள ஊத்து கிண்பதகா வா கண்ப சாட்டிடுறேன் சீக்கிரம் சீக்கிரம் என்ன சாமி தேங்காய் உடக்கிற சத்தம் கேட்க ஓடிட்டீங்க அது ஒரு பரம்பரை பரம்பரை உன்னையில என் பக்த ஒத்த வாசல்ல ஒரு தேங்காய் ஓடிச்சா அவன் ஆசீர்வாதம் பண்ணி வந்தேன் அது இருக்கட்டும் ஒரு பிரசாதம் ஒண்ணு கொடுத்தேன் சாப்பிட்டீங்களா சாமி ஒரு வித மயக்கம் வந்திருக்கணுமே மயக்கம் வந்திருக்கு சாமி 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 போயின்தான் கை சொலகடி லால சுந்தரி கங்கராஜுலேஷன்ஸ் இது அவங்களுக்கு போடுங்க என்னது இன்னைக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட் அதுக்கு தான் இந்த மாலையை போடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவருடைய பாட்டை கேட்க நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆனா இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போறேன் ப்ளீஸ் விஜய் ரகு பாடுங்க உள்ளதை சொல்லட்டுமா ஊரறிய பாடட்டுமா நான் உள்ளதை சொல்லட்டுமா
ஊரறிய பாடட்டுமா நல்லவர்கள் வாழ வேண்டும் நன்மை எல்லாம் சூழ வேண்டும் நல்லவர்கள் வாழ வேண்டும் நன்மை எல்லாம் சூழ வேண்டும் உன் மகளும் மன்னவனும் பெருவாழ்வு காண வேண்டும் உன் மகளும் மன்னவனும் பெருவாழ்வு காண வேண்டும் வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வின் இலக்கணமா வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன் நாடு விட்டு வந்த போது நான் ஒரு தன் பிழைக்கு வந்தேன் கூடு கட்டி வைத்திருந்தேன் குருவியோடு வாழ்ந்திருந்தேன் நாடு விட்டு வந்த போது நான் ஒரு தன் பிழைக்கு வந்தேன் பேடை முகம் காணவில்லை தேடி ஓட காலும் இல்லை பேடை முகம் காணவில்லை தேடி ஓட காலும் இல்லை கண்ணெதிரில் பார்த்தபோது கை அழைக்க உரிமையில்லை வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வின் இலக்கணமாக ஐயோ நல்ல நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு வசந்தா சந்தோஷமான வாழ்க்கையில குறுக்கிடாம இந்த ஊரை விட்டு போயிடணும் தான் நான் புறப்பட்டேன் ஆனா விதி மறுபடியும் அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருச்சு வசந்தா இந்த இருட்டோட நம்ம வாழ்ந்ததும் இருட்டாக்கிட்டு ரகுவோட நீ சந்தோஷமா வாழணும் இதுதான் என் ஆசை நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டு போயர் கண்டெடுத்தேன் வீரர்கள் வீட்ட ஆசை வைத்தேன் வேறொருத்தன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன் வீணை ஒன்று கண்டெடுத்தேன் வீரர்கள் மீட்ட ஆசை வைத்தேன் வேறொருத்தன் சொந்தம் என்று மீட்டாமல் நிறுத்தி வைத்தேன் இன்று வரை தொட்டதில்லை கைவிரலும் பட்டதில்லை இன்று வரை தொட்டதில்லை கைவிரலும் பட்டதில்லை இன்னொருவன் வீணை இது சுதிலயம் தான் கெட்டதில்லை வாழ்க நீங்கள் வாழ்க வாழ்வின் இலக்கணமாக என்னுடைய வானத்திலே இருட்டிய
வராதம்மா. அம்மா, உங்க தம்பி போயிட்டு இருக்காரு, அவரை உடனே கூப்பிடுங்க. யாரப்பா சொல்ற? உங்க கூட பிறந்த தம்பி வசந்தாவோட மாமா விஜயதான் சொல்ற. யார் செத்து போயிட்டதா நம்பி வசந்தாவோட வாழ்க்கையை பறிச்சிட்டீங்களோ அந்த விஜயத்தாமா சொல்றேன். ஏம்மா என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க? அவ செத்தது உண்மையா இல்ல உயிரோட வந்தது உண்மையா இல்ல இவள உனக்கு கல்யாணம் செய்து வச்சது உண்மையா? எது உண்மை? இதெல்லாம் நிஜமா தான் நடக்குதான்னு எனக்கே புரியலையே. உனக்கு எப்படிப்பா சொல்வேன்? வசந்தா, என்ன பத்தி நீயுமா புரிஞ்சுக்கல? நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நான் பொறாமப்படுவேன் நினைச்சிய. உன் வாழ்க்கையில நான் இடையில வந்தவன், இடையிலேயே போயிடுறதா நியாயம்? ஒரு சரித்திரத்தை எழுத ஆரம்பிச்சவனுக்கு தான் அதை முடிக்கவும் உரிமை இருக்கு. உன் நெஞ்சில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனை இப்படி உதாசீனப்படுத்தி விரட்டுறியே, இது நியாயமா? தம்பி, நீ சாதாரணமா கேட்டுட்ட, இதுக்கு எப்படிப்பா இவ பதில் சொல்வா? செத்தவ உயிரோட வந்துட்டா, அது அவளுக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இருக்கா. அதுக்கு காரணம் அவளோட நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, நீ அவ கழுத்துல கட்டிருக்கிற தாலி. புரியாம பேசுறீங்களே, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு ஏன் கூட வாழலைங்க? உங்க தம்பியோட தான் வாழ்ந்துட்டு இருக்க. அவ கழுத்துல நான் கட்டி இருக்கிறது வெறும் தாலிதான். அதான் அவளோட நல்ல வாழ்க்கைக்கு தடையா இருக்குதுன்னா இந்த தாலிய இவ கழுத்துல இருந்து நானே எடுத்துப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்ன, பட்டம் விடுற நூல் கையிரா? அருந்து போங்கதுல முடி போட்டுக்க. நல்லதோ கெட்டதோ உயிரோட இருக்கும் போதே கடவுள் அவனை சாகடிச்சிட்டாரு, நீ இவளுக்கு துணையா வந்துட்டு உன்னோட தான் இவ வாழணும். இதுதான் என் முடிவு. என்ன சார் இது? இவங்க சொல்றத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? இதுக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். இதுவே கதையா இருந்தா நான் முடிவு சொல்லிடுவேன். என்ன கதையில என்ன முடிவு சொன்னாலும் எல்லாரும் ஏத்துக்குவாங்க. பட் இதுக்கு என்னால எந்த முடிவும் சொல்ல முடியலப்பா. முடிவு உன் கையில தான் இருக்கு. கரெக்ட், முடிவு என் கையில தான் இருக்கு. என் மனசாட்சி எது சரின்னு சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன் சார். வசந்த் அவட வாழறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அந்த உரிமை விஜய்க்கு தான் இருக்கு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அமைச்சர் அன்பரசன் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார். முதல்வரின் கடும் நடவடிக்கை. கட்சியிலிருந்து கூட கழுத்தா கொடுக்கப்பட்டது. ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் தூக்கி எறியப்படுவார்கள் என்ற முதல்வரின் கொள்கைப்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மந்திரியின் ஊழல்களை தகுந்த ஆதாரங்களோடு முதல்வரிடம் நிரூபித்த உழைக்கும் தரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகரனையும் அவருக்கு உறுதுணையாக இருந்த ரிப்போர்ட்டர் ரகுவையும் முதலமைச்சர் வெகுவாக பாராட்டினார். என்னப்பா அது? பின்ன என்னப்பா, மந்திரி பதவியும் போயாச்சு, கட்சியிலிருந்து கழுத்தா கொடுத்தாச்சு, பஞ்சாயத்து தேர்தல் அந்த பக்கமே போக முடியாது. அப்புறம் எப்படித்தான் நீ நிக்க போற? உங்களை பார்க்கதான் வந்துட்டு இருக்க. நான் போய் விஜய் நிறுத்தணும், நீங்க அவனை பாத்துங்க பிளீஸ்.
கமிஷனர் ஆபீஸ் சார். நான் தான் உழைக்கும் கரங்கள் பத்திரிகை ஆசிரியர் சந்திரசேகரன் பேசுறேன். நான் அமைச்சர் அன்பரசனை கொலை பண்ணிட்டேன். அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், குத்தி கொண்டுட்டேன். நான் இருக்க இடத்த சொல்றேன். ஏர்போர்ட் போற ரோட்ல கிண்டி பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். உடனே நீங்க இங்க வந்தீங்கன்னா என்ன அரசன் அப்படி இல்லைன்னா நான் இங்கே ஓடி போயிட மாட்டேன். நான் உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன். மனசுல ஒரு குறை இருந்துச்சு, அதுக்காகத்தான் ஒரு விதவன் நினைச்சு உன்னை ஏத்துக்கிட்ட ரகுவ, நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு உன்னை ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க, அந்த மனித தெய்வத்தை எந்த காரணத்தை சொல்லியும் நீ ஏமாத்திராத. இந்த லெட்டரை ரகுகிட்ட கொடுத்துரு. வாங்க ரகு. வசந்தா, அந்த லெட்டரை ரகுகிட்ட கொடுத்துரு. நண்பரா நினைச்சு இந்த கடிதத்தை எழுதுறேன். நியாயமா பார்த்தா செத்து போன உயிரோட திரும்பி வரக்கூடாது. வந்துட்டேன், வந்திருந்தாலும் உங்க கண்ணில் பட்டிருக்க கூடாது. பட்டுட்டேன், அப்படியே பட்டிருந்தாலும் அடுத்த நிமிஷம் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்கணும். போகல. ஏன் தெரியுமா? ஒரு குழப்பம். இந்த ஊரை விட்டு போறதா இல்ல நான் செத்து போனதை உண்மையாக்கி இந்த உலகத்தை விட்டு போறதான்னு தடுமாறிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்களும் வசந்தாவும் சந்தோஷமா வாழணும். இதை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையில தான் இப்ப நான் போறேன். கண்டிப்பா இனிமே திரும்பி வந்தது அது என்னை பாட வைத்தது. ஒரு தெய்வம் நேரில் வந்தது அது என்னை பாட வைத்தது. அதில் எழுந்த நாதம் இது வசந்தராகம். அதில் எழுந்த நாதம் இது வசந்தராகம்.